தொடர்வது வரைவு செய்திகள். தலைநகர் தில்லியில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த 7 முதல் 10 நாட்களுக்குள் இது கட்டுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்த அவர், காற்று மாசு போன்ற காரணங்களும் இந்த அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றார். இதனிடையே நேற்று ஒரே நாளில் தில்லியில் 7503 பேருக்கு புதிதாக பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை வேளாண் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகளுக்கு தேசிய தண்ணீர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மண் ஈரப்பதம் மற்றும் நீர்ப்பாசன வேளாண்மையில் அதன் செயல்பாடு என்ற தலைப்பிலான செயல்பாடுகளுக்கான கோவை வேளாண் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த 5 விஞ்ஞானிகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், இணையமைச்சர் ரத்தன்லால் கட்டாரியா ஆகியோர் முன்னிலையில் இந்த விருதை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விஞ்ஞானிகளுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக வழங்கினார். கொரோனா தொற்று பாதிப்பு காலத்தின் போது தொழிலாளர்களின் குறைகளை களைவதில் மத்திய தொழிலாளர் நலத்துறையின் தென்மண்டலம் முதலிடம் பெற்றுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு காலத்தில் மொத்தமுள்ள 20 மையங்களில் 16,000 குறைதீர்ப்பு மனுக்கள் பெறப்பட்டதாகவும், இதில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2,700 குறைதீர் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பாராட்டும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சென்னை மண்டல துணை தலைமை தொழிலாளர் ஆணையர் வி முத்து மாணிக்கத்திற்கு மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் சந்தோஷ் கங்குவார் பாராட்டு தெரிவித்தார். பேரிடர் காலங்களில் துண்டிக்கப்படும் மின் சேவையை விரைவாக இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் மீட்பு முறையை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் ஒரு பிரிவான கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இந்த நடைமுறை உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 40% அளவுக்கு செலவுகள் குறையும் என்று CSIR தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அபுதாபியிலிருந்து வந்த மற்றொரு விமானத்திலிருந்து 2,63,00,000 ரூபாய் மதிப்பிலான 5.1 கிலோகிராம் தங்கம் கண்டெடுக்கப்பட்டது. இதில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனா்.